வணக்கம். திசைகளில் இந்தியா உலக செய்திகள். ஹாங்காங்கில் புத்தாண்டு தினத்தன்று ஆயிரக்கணக்கானோர் திரண்டு பிரம்மாண்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் இரு பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்க இருப்பதாக வடகொரியா பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளது. அமெரிக்காவுடனான உறவில் பதற்றம் நீடிக்கும் சூழலில் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக கட்சியின் மூத்த அதிகாரிகளுடன் கிம் ஜாங் அன் 4 நாட்கள் நீண்ட ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான முதற்கட்ட ஒப்பந்தம் வருகின்ற 15ஆம் தேதி கையெழுத்தாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். போப் பிரான்சிஸ் தன் கையை பற்றிய பெண்ணிடம் கோபத்தை காட்டிய காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் புத்தாண்டு வழிபாட்டுக்கு முன்னதாக தனது செயலுக்காக போப்பாண்டவர் பிரான்சிஸ் தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவித்தார். இப்படி நடந்துவிட்ட மோசமான சம்பவத்திற்காக தான் மன்னிப்பு கேட்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா பிராந்தியத்தில் பெய்து வரும் இடைவிடாத மழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்குடன் ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி 23 பேர் பலியாகி உள்ளனர். பலரை காணவில்லை. இதனால் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என பேரிடர் மேலாண்மை முகமை எச்சரித்துள்ளது. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக கர்நாடகா செல்கிறார். அங்கு அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடனான பிரதமர் மோடியின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி 20ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டு உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முப்படை தளபதியாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட பிபின் ராவத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் புதிதாக ராக்கெட் ஏவுதளம் அமையவுள்ளது. இதற்கு நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் சிவன் கூறியுள்ளார். காங்கிரஸ் தேசியவாத காங்கிரசுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்தது தெரிந்தால் பால் தாக்கரே சொர்க்கத்தில் அழுது கொண்டு இருப்பார் என சிவசேனா எதிர்க்கட்சித் தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் தாக்கியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் நேற்று 22வது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதையொட்டி கட்சித் தொண்டர்களுக்கு மம்தா பானர்ஜி வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடக்கவிருக்கும் குடியரசு தின அணிவகுப்பில் மேற்கு வங்காள அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் 2020ஆம் ஆண்டு கேலண்டரில் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை குறிக்கும் வகையில் மாமல்லபுரம் உள்ளிட்ட பல்வேறு காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. முஸ்லிம் நாடுகளில் பாதிக்கப்பட்டு வருபவர்களுக்கு இந்தியா குடியுரிமை அளிக்காவிட்டால் அவர்கள் இத்தாலி நாட்டுக்கா போவார்கள் என மத்திய மந்திரி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் புத்தாண்டு தினத்தன்று 67385 குழந்தைகள் பிறந்துள்ளனர். இந்த ஆண்டு சீனாவை பின்னுக்கு தள்ளிய இந்தியா முதலிடம் வந்துள்ளது. அரசின் திட்டங்களை தனியார் பங்களிப்புடன் செய்யும் நடைமுறைகளை ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த வகையில் ரயில்வே துறை உள்ளிட்ட சிலவற்றின் குறிப்பிட்ட பணிகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நாகர்கோவில் அருகே குடியுரிமை சட்ட திருத்தத்தை வரவேற்று பாஜகவினர் வீடுகள் முன்பு கோலங்களை போட்டு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். அதேபோல் சாத்தான்குளத்தில் இந்து முன்னணியினர் குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து வீடுகளின் முன் கோலம் வரைந்து அவர்களின் ஆதரவை தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் பாஜகவின் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக பொது தேர்தலுக்கு தடை விதித்து ராணுவ ஆட்சியை கொண்டுவர வாய்ப்பு உள்ளது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2 கட்டங்களாக நடத்தப்பட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை தொடங்கியது. ஓட்டுகளை எண்ணும் பணியில் சுமார் 2 லட்சம் பேர் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை கண்ணனை கைது செய்ய வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்திய எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், இள கணேசன் உள்ளிட்ட 311 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் மேல்புறம், குருந்தன்கோடு, கன்னியாகுளம் ஊராட்சிகளில் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டது. இங்கு பதிவான வாக்குகள் தனியாக பிரிக்கப்பட்டு ஒரு பெட்டியில் போடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 4725 உள்ளாட்சி பதவிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் 5953 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2 கட்டங்களாக நடத்தப்பட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று தொடங்கியது. இதில் திருப்பரங்குன்றம் யூனியன் ஊராட்சி தலைவர் பதவிக்கு 3 பெண்கள் வெற்றி பெற்றனர். ஒட்டப்பிடாரம் யூனியன் பகுதியில் பதிவான வாக்குகள் தூத்துக்குடி பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்பட்டது. இதில் அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் 1 வார்டில் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது பேஸ்புக் பதிவில் பிரதமர் பேசப்போகிறார் என்று தமிழர் திருநாளாம் மாட்டுப்பொங்கல் நாளன்று பள்ளிக்கு மாணவர்களை வரவழைத்து மத்திய பாஜக அரசிடம் தொடர்ந்து குளிர்காய நினைத்து அதிகார அநியாயத்தை கண்டித்து போராட்டம் அறிவித்தேன். உடனடியாக பூசி முழுகும் காரணம் சொன்னது எடப்பாடி அரசு. இதோ 20ஆம் தேதி மாணவர்களுக்காக பேசப்போகிறாராம் பிரதமர். அவருக்கு சேவகம் செய்து மகிழ்விப்பதற்காக தொன்மையான பொங்கல் திருநாள் தேதியை மாற்றிவிடாதீர்கள் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். தமிழர் பண்பாட்டு விழாவை உங்கள் பதவி ஆசையை தீர்க்கும் பாதம் தாங்கும் விழாவாக மாற்றிவிட வேண்டாம் என்று அவர் பதிவிட்டுள்ளார்.
கடந்த சில தினங்களுக்கு முன்னர் விஜயின் 64வது படமான மாஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டது. இந்த போஸ்டர் நல்ல வரவேற்பை பெற்றது. இதற்காக மாஸ்டர் என்ற ஹேஷ்டேகை விஜய் ரசிகர்கள் ட்ரெண்ட் ஆக்கினர். இந்த ஹேஷ்டேகில் 3.43 மில்லியன் பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் வலிமை ஹேஷ்டேகில் 3.3 மில்லியன் பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வலிமை படத்தின் சாதனையை மாஸ்டர் படம் முறியடித்ததாக செய்திகள் பரவ தொடங்கியுள்ளன. தர்பார் படத்தின் ப்ரமோஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தர்பார் படத்தின் போஸ்டர்களை விமானங்களில் ஒட்டியுள்ளனர். இதேபோல் ஏற்கனவே கபாலி படம் ரிலீஸ் ஆன போது விமானத்தில் பிரம்மாண்டமான விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அதே பாணியில் தர்பார் படத்திற்கும் ப்ரமோஷன் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விமானம் சென்னையில் இருந்து ஹைதராபாத் வரை இயக்கப்படுகிறது. தர்பார் போஸ்டருடன் கூடிய விமானத்தின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.